வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ ஜங்ஷன். இது என்னன்னு பார்க்குறீங்களா, இது வந்துட்டு நான் வந்துட்டு எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கிற துணி. ஓகேங்களா, இந்த மாதிரி நான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா எங்கே சின்ன பேக்கில் கூட நம்ம இதையே எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இப்போ நான் அதை எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன், ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் எல்லா ஸ்டிச்சஸுமே தெரியுதுங்களா. இந்த மாதிரி நேம் போட்டுட்டு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஸ்டிச்சு பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பேக்கில் வந்துட்டு ஒரு லைனிங் கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுடைய இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ஒன்றுமே ஆகாமல் ரொம்ப நாளைக்கு நீடிக்கிறதுக்கு வேண்டிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இது எந்த எத்தனை வருஷமானாலுமே இப்படியே தான் இருக்குது, ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. ஓகே, அதனால் நான் அப்புறம் இந்த சைட்லலாம் இப்படி ஃபுல்லாக பார்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, அப்போ தான் நம்மளுக்கு பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும், நம்மளுக்கு இது எடுக்கும்போது வந்துட்டு ரொம்ப க்ளீனாகவும் இருக்குது துணி. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் எல்லாம் லைனாக பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ஒன்றுமே ஆகாமல் நல்லா இருக்குது, நம்மளுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்துட்டு பண்ணிவிட்டு அதோட நேம்ஸும் நீங்கள் எழுதி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒவ்வொருக்கா நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்துட்டு மறந்து போகும் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு இந்த ஸ்டிச்சஸ் நேம் பார்க்குறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் மடக்கி வைக்கும்போது இப்படி ஸ்டிச்சஸ் எல்லாம் உள்ளே போகிற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நம்ம டவல் மடிக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் மடக்கி வச்சாலுமே ஒன்றுமே ஆகாது. பாருங்கள் இப்போ நான் பிரித்து காமிக்கிறேன், பாருங்கள் ஸ்டிச்சஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது உங்களுக்கு, தெரியுதுங்களா, ஒன்றுமே ஆகலை. பாருங்கள் நீட்டாகவே அப்படியே தான் இருக்குது உங்களுக்கு. பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம சாரீக்கெல்லாம் இந்த கீழே வந்துட்டு பிளெயின் சாரீ இருந்துச்சுன்னா பார்டர்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, சுடிதாருக்கும் இதெல்லாமே இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு. நெக்கு சைடு வைக்கிறதுக்கு இல்லாட்டி நம்ம அந்த கீழே வந்துட்டு பார்டர் கொடுக்கறதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்துட்டு ரொம்பவே அழகாகவும் இருக்குது. இது வந்துட்டு ஸ்பைடர் வெப்புன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டிச்சு. ஓகேங்களா, இது வந்துட்டு பிரைடல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டிச் பேர். ஓகே, அதே மாதிரி இது வந்துட்டு ஃப்ளவர், இது வந்துட்டு புல்லியன் நாட்டு ரோஸ். ஓகேங்களா, இதே மாதிரி ஃப்ரெஞ்சு நாட்டும் இருக்குது. ஓகே, இது வந்துட்டு பாருங்கள் இது வந்துட்டு ஃப்ரெஞ்சு நாட்டு. ஓகே, இது வந்துட்டு பாருங்கள் இது வந்துட்டு கேபிள் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சஸுக்கும் நீங்கள் நேம் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாமே பிளாங்கெட் க்ளோஸ்டு பிளாங்கெட் ஸ்டிச்சு, அந்த மாதிரி பெருசு சிறுசு அந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனும் பண்ணி இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது வந்துட்டு பேர்ல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டிச்சுக்கு. ஓகே, இதில் வந்துட்டு இந்த ஸ்டிச்சில் வந்துட்டு லேசி டேசி இருக்குது, சாட்டன் ஸ்டிச் இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி இது வந்துட்டு இதுவும் ஒரு பிளாங்கெட் ஸ்டிச்சில் வந்துட்டு ஆனது தான் நம்ம வந்துட்டு அதில் டிசைன் பண்ணியிருக்கோம். நம்மளோட இனோவேட்டிவ் தாங்க, எந்த டிசைன் எந்த ஸ்டிச்சு வச்சுட்டு என்ன டிசைன் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். இது வந்துட்டு டுலிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டுலிப் ஃப்ளவர் இருக்கு இல்லையா அந்த ஸ்டிச்சு. ஓகே, இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு யூஸ்ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா எந்த காலத்துக்குமே இது ஒன்றுமே ஆகாது, எவ்வளோ வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, ஒன்றுமே உங்களுக்கு கேடு வராமல் நல்லா யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்குது இந்த ஸ்டிச்சஸ். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஓகேவா, இப்போ உங்களுக்கு மறக்கவும் செய்யாது, எப்போவும் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஓ இது இந்த ஸ்டிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகமும் இருக்குது உங்களுக்கு. நம்மளுக்கு இப்போ வந்துட்டு ஸ்டிச்சே மறந்து போயிருச்சுனாலும் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்டிச்சோட நேம் தெரிஞ்சால் தான் நம்ம சர்ச் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சஸ் வரும். ஓகேங்களா, அதுக்காக நம்ம இந்த மாதிரி எழுதி வச்சிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது எடுத்து வைக்கிறோம்னா இந்த மாதிரி பாருங்கள் இந்த ஸ்டிச்சஸை வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி இந்த ஒயிட் கிளாத் வந்துட்டு வெளியே வர்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணி இப்படி எடுத்து வைக்கணும். அப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு ஒன்றுமே ஆகாது, நீங்கள் எந்த சின்ன பேக்கில் கூட எங்கே வேணால் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.